முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 107. தலைப்பு காலவரின் புலம்பல். காலவாஸ் லேமெண்ட். உத்யோக பருவா செக்ஷன் 107. மகாபாரதா இன் தமிழ். இது பகவத்யான பருவம் 36. இந்த பதிவின் சுருக்கம். விஸ்வாமித்திரர் கேட்ட குருதட்சணையால் கவலடைந்த காலவர் அழுது புலம்புவது. தனது நண்பனான காலவருக்கு உதவி செய்வதற்காக கருடன் அங்கே வந்தது. காலவருக்காக விஷ்ணுவிடம் பரிந்து பேசியதாக கருடன் சொல்வது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 107. காலவரின் புலம்பல். இப்பதிவிற்குள் நுழைவோம். நாரதர் துரியோதனிடம் சொன்னார், பெரும் புத்தி கூர்மை கொண்ட விஸ்வாமித்திரரால் இப்படி சொல்லப்பட்ட காலவர் அமரவோ படுக்கவோ உண்ணவோ முடியாத அளவுக்கு துயரால் நிறைந்தார். பதற்றம் மற்றும் வருத்தத்திற்கு இரையாகி மனங்கசந்து புலம்பி குற்ற உணர்வால் ஏற்பட்ட வருத்தத்தால் எரிச்சலடைந்த காலவர் நிறம் மங்கி எலும்பு கூடாய் மெலிந்தார். கவலையால் அடிக்கப்பட்ட அவர், ஓ சுயோதனா துரியோதனா, தனது புலம்பல்களில் செல்வாக்கு மிக்க நண்பர்களை நான் எங்கு காண்பேன்? செல்வத்தை எங்கே அடைவேன்? என்ன சேமிப்புகளை நான் கொண்டிருக்கிறேன்? சந்திர வெளுப்பில் 800 குதிரைகளை நான் எங்கே காண்பேன்? உண்பதில் என்ன மகிழ்ச்சியை நான் அடைவேன்? இன்ப நுகர் பொருட்களில் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்கும்? எனக்கு உயிரின் மேற்கொண்ட ஆசையும் போய்விட்டது. உயிரை கொண்டு எனக்கு தேவை என்ன இருக்கிறது? பெரும் கடலின் அடுத்த கரைக்கு சென்று அல்லது பூமியில் நெடுந்தொலைவுக்கு சென்று எனது உயிரை கைவிடுவேன். இந்த உயிரால் எனக்கு என்ன பயன்? ஏழையாய் இருந்து கடும் முயற்சியற்று வெற்றியடையாமல் வாழ்வின் அனைத்து நல்ல பொருட்களையும் இழந்து கடனை சுமக்கும் ஒருவனுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நட்பின் மூலம் நண்பனின் செல்வத்தை அனுபவித்து அந்த நண்பனுக்கு பதிலுதவி செய்ய முடியாதவனை பொறுத்தவரை வாழ்வை விட மரணமே அவனுக்கு சிறந்ததாகும். ஒரு செயலை செய்வதாக உறுதி கூறிய பின் அதை செய்ய தவறும் ஒரு மனிதனின் அறச்செயல்கள் எல்லாம் அந்த பொய்மையின் விளைவால் பலன் இழக்கின்றன. பொய்மை எனும் கரை படிந்தவன் அழகு, பிள்ளைகள், பலம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றை அடைய முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒருவனால் எப்படி அருள் நிலையை அடைய முடியும்? நன்றி கெட்ட எந்த மனிதன்தான் புகழை ஈட்டியிருக்கிறான்? உண்மையில் அவனுக்கு இடம்தான் ஏது? மகிழ்ச்சிதான் ஏது? ஒரு நன்றி கெட்ட மனிதனால் ஒருபோதும் மரியாதையையும் பாசத்தையும் பெற முடியாது. முக்தியையும் எப்போதும் அவனுடையதாகாது. செல்வமற்ற ஒருவன் வாழக்கூடிய முடியாத இழிந்தவனாவான். அப்படிப்பட்ட இழிந்தவனால் தனது உறவினர்களையோ நண்பர்களையோ தாங்க முடியாது. தான் பெற்ற நன்மைகளுக்கான பதில் உதவியை செய்ய முடியாமல் அவன் அழிவை சந்திக்கிறான். என் நோக்கங்களை எனது ஆசானிடமிருந்து அடைந்த பிறகும் அவர் கேட்பதை என்னால் கொடுக்க முடியாததால் பொய்மையின் கரைவடிந்த வளங்கள் அற்ற நன்றி கெட்ட இழிந்தவனே நான். முடிந்தவரை முயற்சித்த பிறகு நான் எனது உயிரை விடுவேன். இதற்கு முன்னர் நான் தேவர்களிடம் கூட எதையும் கேட்டதில்லை. வேள்வி செய்யும் இடத்தில் இதற்காக என்னை தேவர்கள் கௌரவிப்பார்கள். நானோ மூ உலகங்களின் தெய்வீக தலைவனான விஷ்ணுவிடம் பாதுகாப்பினால் அருளப்பட்டிருக்கும் அனைவருக்கும் அடைக்கலமாக இருப்பவனான அந்த கிருஷ்ணனிடம் சென்று எனது பாதுகாப்பை கோரப்போகிறேன். அவனிடம் சென்று பணிந்து துறவிகள் அனைவரிலும் உயர்ந்த நித்தியமானவனும் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் இன்பங்கள் மற்றும் உடைமைகள் அனைத்துக்கும் காரணமானவனுமான கிருஷ்ணனை காண நான் விரும்புகிறேன் என்றார் காலவர். காலவர் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்த போது அவரது, அதாவது காலவரின் நண்பனான வினதையின் மகன் கருடன் அங்கே தோன்றினான். அவருக்கு நன்மையை செய்ய விரும்பிய கருடன் அவரிடம் மகிழ்ச்சியாக சொன்னான், நீ எனது அன்புக்குரிய நண்பனாவாய். செழிப்போடிருக்கையில் நண்பர்களின் விருப்பங்கள் நிறைவேறுவதில் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு நண்பனின் கடமையாகும். ஓ அந்தனா, நான் கொண்டிருக்கும் செழிப்பு வாசவனின், அதாவது இந்திரனின் தம்பியான விஷ்ணு உடையது. இதற்கு முன் நான் அவனிடம், அந்த விஷ்ணுவிடம் உனக்காக பரிந்து பேசினேன். அவன் எனது விருப்பங்களால் மகிழ்ந்தான். வா, இப்போதே நாம் இருவரும் சேர்ந்து செல்வோம். கடலின் அடுத்த கரைக்கோ அல்லது பூமியின் கடைசி எல்லைக்கோ நான் உன்னை வசதியாக சுமந்து செல்வேன். ஓ காலவா, தாமதிக்காதே, வா என்றான் கருடன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 107 காலவரின் புலம்பல் இப்பதிவு நிறைவுற்றது.